பகுதிகளில் தக்காளி வரத்தின்மையால் பொதுமக்கள் அவதி. உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் வேண்டுகோள். ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் தொடங்கினர். ஜாதி மறுப்பு திருமணம் செய்த தம்பதிகள் பாதுகாப்பு கேட்டு நெல்லை ஆட்சியரிடம் மனு. இனி விரிவான செய்திகள். அரூர் உழவர் சந்தையில் தக்காளி வரத்தின்மையால் பொதுமக்கள் அவதி. உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தர்மபுரி மாவட்டம் அரூர் கச்சேரிமேடு பகுதியில் பொதுமக்கள் தங்களின் உணவு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தமிழ்நாடு அரசும் தர்மபுரி மாவட்ட நிர்வாகமும் அரூரில் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்பில் உழவர் சந்தை அமைக்கப்பட்டு தக்காளி, கத்தரி, வெண்டை உள்ளிட்ட தேவையான காய்கறிகளை கொள்முதல் செய்து அரசு சார்பில் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து வந்த நிலையில் இன்று உழவர் சந்தையில் தக்காளி வரத்தின்மையால் பொதுமக்கள் மிகவும் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்மபுரி உழவர் சந்தையில் தக்காளி விலை கிலோ 34 ரூபாயும் வெளி மார்க்கெட்டில் 45 ரூபாயும் விற்பனை செய்யப்படுகிறது. தர்மபுரி உழவர் சந்தையில் இன்று 7 டன் தக்காளி வரத்துள்ளது. சின்ன வெங்காயம் கிலோ 135 ரூபாய்க்கும் வெளி மார்க்கெட்டில் ரூபாய் 170க்கும் ஆந்திராவிலிருந்து பெல்லாரி வெங்காயம் கிலோ ரூபாய் 40க்கும் விற்பனையாகிறது. ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் தொடங்கினர். கார்த்திகை மாதம் பிறந்ததை அடுத்து ஐயப்ப பக்தர்கள் இன்று மாலை அணிந்து விரதம் தொடங்கினர். கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து சபரிமலை செல்வது வழக்கம். கார்த்திகை முதல் தை மாதம் வரை சபரிமலையில் மண்டல மகர விளக்கு பூஜைகள் விமர்சையாக நடைபெறும். நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் திரள்வர். இதன் தொடர்ச்சியாக சபரிமலைக்கு மண்டல விரதம் தொடங்கும். பக்தர்கள் இன்று காலையிலிருந்து மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். திருநெல்வேலி மாநகர பகுதியில் உள்ள ஐயப்பன் கோவில், விநாயகர் கோவில், முருகன் கோவில்களில் அந்தந்த பகுதி பக்தர்கள் அதிகாலையில் புனித நீராடி ஐயப்ப பக்தர்கள் உடை அணிந்து கோவிலுக்கு வந்தனர். குருசாமி என அழைக்கப்படும் மூத்த பக்தர்கள் முன் மண்டியிட்டு துளசி மணி மாலை அணிந்து கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக ஒரு மண்டலத்திற்கு பச்சை, கருப்பு, காவி வண்ண வேட்டி அணிந்து தினமும் காலை மாலையில் நீராடி ஐயப்பனை வணங்கி பூஜைகள் செய்வர். இனி வீதிகளில் ஐயப்ப பக்தர்கள் சரண கோஷ முழக்கங்களை காண முடியும். சபரிமலை சீசனை ஒட்டி கடைகளில் துளசி மணி மாலை, காவி வேட்டிகளின் விற்பனை சூடுபிடித்துள்ளது. ஜாதி மறுப்பு திருமணம் செய்த தம்பதிகள் பாதுகாப்பு கேட்டு நெல்லை ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் தாமோதரர் நகரை சேர்ந்த ரமண ஜோதியும் நெல்லை மாவட்டம் பள்ளமடையை சேர்ந்த மகேஸ்வரன் என்பவரும் கடந்த சில மாதங்களாக காதலித்து வந்த நிலையில் பெண் வீட்டாரிடமிருந்து எதிர்ப்பு வந்தது. இதனால் கடந்த 16 தேதி கோவிலில் அவசரமாக திருமணம் செய்து கொண்டனர். தகவல் அறிந்த பெண் வீட்டாரிடம் மிரட்டல் வருவதாக கூறி மகேஸ்வரன், ரமண ஜோதி தம்பதிகள் மகேஸ்வரன் உறவினர்களுடன் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்டு மனு அளித்தனர். சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் 2016 அன்று தமிழகத்தில் ஜாதி மறுப்பு திருமணம் செய்வோருக்கு அச்சுறுத்தல், பயமுறுத்தல் மற்றும் ஆணவ கொலைகள் ஏற்படுவதை தடுக்க தனிப்பிரிவு ஏற்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலை ஏற்று மதுரை மாநகர காவல்துறையில் ஆய்வாளர் தலைமையில் தனிப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் நெல்லை மாவட்டத்தில் ஜாதி மறுப்பு திருமணம் செய்வோருக்கு ஏற்படும் அச்சுறுத்தலை தடுக்க தனிப்பிரிவு ஏற்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி. நான் வந்து வேலை பார்த்தது வந்து தூத்துக்குடியில். நாங்கள் ரெண்டு பேரும் பழகிட்டோம், பேசிட்டோம், காதல் பண்ணிட்டோம். அவங்க வீட்டில் ஜாதி மறுப்புனால அவங்க வீட்டில் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட மாட்டேங்காங்க. நாங்கள் முறைப்படி கேட்டோம், பொண்ணு கேட்டோம். அவங்க வந்து ஜாதி தான் எங்களுக்கு பெருசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டு முழு சமூகத்தில் நாங்கள் வந்து நேற்று கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டோம். இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் எஸ்பி சார்கிட்டையும் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டி நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம். பேர் வந்து மகேஸ்வரன், பள்ளமடை, திருநெல்வேலி மாவட்டம். அவங்க பேர் வந்து ரமண ஜோதி, தூத்துக்குடி சமத்துவ. கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை விபத்து, வட மாநிலத்தை சேர்ந்த ஓட்டுநர் பலி. திருவள்ளூர் மாவட்டம் பஞ்சட்டி பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் குஜராத் மாநிலத்தில் இருந்து 800 இரும்பு குழாய்கள் ஏற்றி வந்த லாரிகள் வழி மாறி தேசிய நெடுஞ்சாலையில் முன்னால் சென்ற லாரி மீது திடீரென நிறுத்தியதால் பின்னால் வந்த லாரி மோதிக்கொண்டதில் வட மாநிலத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் பலியானார். சம்பவம் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். ஓட்டுநரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் 2 மணி நேரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கவரைப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.
மனைவி விஷம் குடித்து தற்கொலை, மகனுக்கு சர்க்கரை வியாதி இருந்ததால் மனம் உடைந்து விபரீத முடிவு, போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரருகே கிருஷ்ணாபுரம் கண்டிகையில் மகன் செல்வம் இருந்தார். நீரழிவு நோயால் கால் பாதிக்கப்பட்டு கால் அறுவை சிகிச்சை செய்து எடுக்கப்பட்டதால் மனமுடைந்த கிருஷ்ணப்பர் ரெட்டி கோவிந்தம்மாள் நேற்றிரவு விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். காலையில் வீட்டின் கதவு திறக்காததால் அக்கம் பக்கத்தினர் சந்தேகமடைந்து கதவுகளை உடைத்து பார்த்துள்ளனர். வாயில் நுரை தள்ளியபடி இருவரும் சடலமாக கிடந்ததை பார்த்த பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பெரியபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். முதியோர் ஓய்வூதியத்தை வழங்க கோரி 600க்கும் மேற்பட்டோர் சத்தியமங்கலம் தாலுகா அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாலுகாவில் வருவாய்த்துறை மூலம் வழங்கப்படும் மாதாந்திர முதியோர் ஓய்வூதிய தொகை ரூபாய் 1000 கடந்த சில மாதங்களாக 3000 பயனாளிகளுக்கு வழங்கப்படவில்லை. இதேபோல புதிதாக ஓய்வூதியம் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கும் மனுக்கள் பரிசீலனை செய்து வழங்கும் பணி மேற்கொள்ளப்படவில்லை. இதையடுத்து இன்று சத்தியமங்கலம் பவானிசாகர் புஞ்சை புளியம்பட்டி அரசூர் கெம்ப நாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 600க்கும் மேற்பட்டோர் தாலுகா அலுவலகத்திற்கு திரண்டு வந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே ஓய்வூதியம் பெற்ற பயனாளிகளிடம் ஆதார் எண் இணைத்தல், வங்கி கணக்கு துவங்குதல் என இதற்கான ஆயத்த பணிகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் சரிவர செய்யாமல் மெத்தனமாக இருந்த காரணத்தினால்தான் ஓய்வூதியம் வழங்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பயனாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே உடனடியாக நிறுத்தி வைக்கப்பட்டவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதிதாக ஓய்வூதியம் வழங்க கோரி விண்ணப்பித்தவர்களின் மனுக்களை பரிசீலித்து தகுதி வாய்ந்த நபர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தனர். தமிழ்நாடு அரசு 60 வயது பூர்த்தி அடைந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாதம் ரூபாய் 1000 முதியோர் உதவித்தொகை வழங்குவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்து அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுக்க பல லட்சக்கணக்கான நபர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வந்து கொண்டிருந்தது. 1-2 ஆண்டுகளுக்கு பிறகு சம்மதம் இல்லாமல் அந்த உத்தரவு நிறுத்தப்பட்டு பணம் வருவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்தினாலும் கூட முறையான தகவலை அதிகாரிகள் சொல்லுவது கிடையாது. என்ன காரணத்தினால் நிறுத்தப்படுகிறது என்று சொல்லுவது கிடையாது. ஆகவே பவானிசார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பணம் வராத முதியோர்களை அழைத்து சத்தியமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 31 மே மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அப்போது கோபி கோட்டாட்சியர் மக்களை நேரில் சந்தித்து போராட்டத்தை கைவிடுங்கள், உடனடியாக விசாரித்து தகுதி இருப்பின் உத்தரவு வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். நாங்களும் அந்த அறிவிப்பை கேட்டு கலந்து சென்றோம். பிறகு 2 மாதங்கள் 3 மாதங்கள் 4 மாதங்கள் ஆகியும் எந்த பதிலும் இல்லை. ஆகவே இன்றைக்கு அதே மக்கள் 1-5 மாதத்துக்கு முன்பு எந்த மக்கள் போராடினார்களோ அதே மக்கள் இன்றைக்கு இதே தாலுகா அலுவலகத்துக்கு வந்து போராடுகிறார்கள். நாங்கள் இன்றைக்கு கேட்பது ஒன்றே ஒன்றுதான், தகுதியான நபர்களுக்கு உத்தரவு இன்று வழங்க வேண்டும். தகுதி இல்லாதவர்களுக்கு இந்த காரணத்தினால் உங்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட மாட்டாது என்று அறிவிக்க வேண்டும். 2-ல் ஏதாவது ஒன்று சொல்லவில்லை என்றால் நாங்கள் இங்கு காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவதாக முடிவு செய்துள்ளோம். ஆகவே தமிழ்நாடு அரசும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகளும் உடனடியாக தலையிட்டு முடிவு செய்து இந்த மக்களுக்கு இன்றைக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கும் உத்தரவை வழங்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நகராட்சி குப்பை கிடங்கை அகற்ற கோரி இன்று 5ஆம் நாளாக போராட்டம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே தேவக்கோட்டை ரஸ்தாவில் 15 வருடங்களுக்கு மேலாக காரைக்குடி நகராட்சியின் குப்பை கிடங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு காரைக்குடி மற்றும் தேவக்கோட்டை நகர் பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொட்டப்பட்டு வருகிறது. இதனால் குப்பை கிடங்கை சுற்றியுள்ள காதி நகர், அமராவதி புதூர், சங்கத்திடல் உட்பட 5 கிராம மக்களுக்கு சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வருவதாக கூறி அப்பகுதியினர் 5ஆம் நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று குப்பை கிடங்கு எதிரே அமர்ந்து 300க்கும் மேற்பட்டவர்கள் சமைத்து உண்ணும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் ஸ்ரீ பூர்ண புஷ்கலை சமேத ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயத்தில் கார்த்திகை மாத பால்குட அபிஷேகம் நடைபெற்று வருகிறது.
காஞ்சிபுரம் மேற்கு ராஜ வீதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நகரேஸ்வரர் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டு அமைந்துள்ள ஸ்ரீ பூரண புஷ்கலை சமேத ஸ்ரீ தர்மசாஸ்தா சன்னதியில் 12 பால்குட அபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுமார் 300 மேற்பட்டோர் பெண்கள் கலந்து கொண்டு மேற்கு ராஜ வீதியில் அமைந்துள்ள கச்சபேஸ்வரர் ஆலயத்தில் இருந்து பால்குடம் எடுத்து 4 ராஜ வீதிகளில் வலம் வந்து சாஸ்தாவிற்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதங்கள் மற்றும் புஷ்பங்கள் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாட்டினை ஸ்ரீ தர்மசாஸ்தா பஜனை சபாவினர் சிறப்பாக செய்திருந்தனர். திருச்சியில் டிசம்பர் 16 நடைபெறும் தேசிய ஒற்றுமை நல்லிணக்க மாநாடு குடியரசுத் தலைவர் பிரதமர் பங்கேற்க வாய்ப்புள்ளதாக தகவல். திருச்சி பிராட்டியூர் பகுதி ரெட்டமலை திடலில் வருகிற டிசம்பர் 16 அனுபூதி சமாஜம் சார்பில் மிக பிரம்மாண்டமான மாநாடு நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து அதற்கான கால்கோல் நடும் விழா நடைபெற்றது. அனுபூதி மகான் சுவாமி நத்தீசா அவர்கள் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாடு தேசிய ஒற்றுமை சமூக நல்லிணக்கத்திற்காக நடைபெறும் இம்மாநாட்டிற்கு ஜாதி மத பேதமின்றி அனைத்து மக்களும் பங்கு பெறலாம் என தெரிவித்த அவர், இந்த மாநாட்டில் சுமார் 1.5 லட்சம் பேர் பங்கு பெறுவதாகவும் தெரிவித்தார். மாநாட்டின் சிறப்பு விருந்தினர்களாக குடியரசுத் தலைவர், பிரதமர், தமிழக முதல்வர் மற்றும் பிற மாநில முதல்வர்கள், அரசியல் பிரமுகர்கள், திரைப்பட நட்சத்திரங்கள் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் என அனைத்து பிரபலங்களும் இம்மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நிறைய அழைப்பாளர்களை அழைத்திருக்கின்றோம். தமிழக முதலமைச்சர்களிலிருந்து, பாரத பிரதமரிலிருந்து, குடியரசுத் தலைவரிலிருந்து அத்தனை துறை மந்திரிகளும் அரசு அதிகாரிகளையும் ஒன்றிணைத்து இந்திய தேசத்தினுடைய மகப்பெரும் தத்துவமான அல்லது இந்த உலகத்திற்கு இந்திய தேசம் ஒரு ஞான குருவாக விளங்கும், அதற்குண்டான முழு இயற்கை சூழ்நிலைகளும் அமைப்புகளும் இந்திய தேசத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வளத்திலே அதிகாரத்தை கொண்டதாக இருக்கும் மூலமும் அதை போன்று இந்திய தேசம் அமைந்திருக்கிறது. எப்படி ஒரு கர்ப்பகிரகத்திலே இறைவன் அருள் பாலிக்கிறாரோ அதை போன்று இந்திய தேசத்திலே தமிழகம் ஒரு கர்ப்பகிரகமாக விளங்குகிறது. அப்படி அந்த இறைவனுடைய திருவருளை, அந்த உச்சியில் இருக்கக்கூடிய உச்சி தீப தத்துவத்தை, அனுபூதி தத்துவத்தை ஒரு மக்கள் எளிமையாக ஒரு 30 வினாடியில் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு தத்துவ மேடையை அமைத்து அந்த தத்துவ மேடையில் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை பேரும் அதே கணத்திலே ஞானம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த பதியின் சித்தர் கண்ட தெய்வத்தின். காஞ்சிபுரம் பாலாற்றில் முடவன் முழுக்கு சிவபெருமான் பூஜை, ஏராளமான தரிசனம். காஞ்சிபுரம் பாலாற்றில் ஸ்ரீ திருஞான சம்பந்தர் இறைப்பணி மற்றும் உளவார பணி அறக்கட்டளை சார்பில் முடவன் முழுக்கு சிவ பூஜை நடைபெற்றது. இதில் கோ பூஜை, கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜை, வடுத பூஜை மற்றும் சிறப்பு ஆராதனை, சிறப்பு அலங்காரத்தில் விமர்சையாக பூஜைகள் நடைபெற்றது. கார்த்திகை முதல் நாள் 6 மற்றும் நதிகளில் நீராடிய முடவனுக்கு சிவபெருமான் அம்பாளுடன் காட்சி அளித்தது குறிப்பிடத்தக்கது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.